போவோம் அப்படின்னு இந்த இடத்தில் எடுத்தால் அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? அப்ப அல்ல ஏமாத்துறான்னு ஓபன் டிக்ளேர் பண்ணுங்க. அது அதை விட டேஞ்சர். இது குஃபர். இது அசரியான்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு எலிக்கு பயந்துகிட்டு புலியில மாட்டுறேன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம அசரியாங்கிற அடிப்படை என்று சொல்லக்கூடாதுன்னு போய் நம்ம எதை சொல்றோம்? அல்லாஹ் ஒரு ஏமாலி, அல்லாஹ்வை மனிதனுக்கு ஏமாத்த இயலும். ரெண்டு தானே இருக்கு அதுக்கு. அதுல வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் அதுக்கு நீங்க கொடுக்க இயலும். ஒண்ணு நம்ம கொடுத்தத அழிந்தது அது, இன்னொன்னு நேரடி. நடுவுல ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப அத சொன்னா இந்த அர்த்தம் வரும். அது பரவாயில்லையா? அப்ப அப்படி பரவாயில்லைன்னு சொல்லுங்க. அப்ப இஸ்லாத்தோட போயிருவோம். சாரி சார் தானே இது இதுதான். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டால், இப்ப அதாவது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான் என்ன? மனதல்லது யுக்ரிதுல்லாஹ் கர்லன் ஹசனாண்டு. அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நேரடி அர்த்தம் நம்ம செய்யலுமா? செய்ய இயலாது. ஆனா ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குது. ஒண்ணு நேரடியா அல்லாஹ் வந்து பாவம் கஷ்டப்படுறான், கடன் கேட்கறான் அப்படின்னு அர்த்தம் செய்யுங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தம் கொடுத்தா நீங்க என்ன வாயிரும்? அல்லாஹ் வந்து ஃபக்கீர்னு வந்துடும். அல்லாஹ் மாத்தி சொல்றான், அல்லாஹ் கனி நீங்க தான் ஃபக்கீர்ங்கிறான். நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ் கடன் கேட்கறான், அவன் என்ன ஆயிட்டான், அவன் ஒரு ஃபக்கீர், அவனுக்கு தேவை அவன் கம்மியா இருக்குது. நிறைய நிறைய அடிப்படை அங்க முரண்படும். அப்ப வந்து அல்லாஹ் கடன் கடன் அல்லாஹ் கடன் கேட்கல, இது கடன் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பதவியில வழங்குதல் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் கடன் எல்லாம் கேட்க மாட்டான், அவனுக்கு தேவையே கிடையாது, அவனுக்கு இது போறதும் கிடையாது. ஏழையிலே கொடுக்கறது தனக்கு கொடுத்து அவன் எடுத்துக்கொள்றான். இப்படிலாம் நம்ம பல ஏதாவது ஒரு வியாக்கியானம், எதையாவது ஒண்ணு ஏதாவது ஒரு அதுக்கு வியாக்கியத்தை கொடுக்கணும். அல்லாஹ் ஃபக்கீராக்கணும். இது ரெண்டு எது நல்ல இது நம்ம கவனிக்கிறோம். இதுல என்ன கவனிக்கிறோம்னா, இது நம்ம அஷேரியா கொள்கை என்னன்னு தேடி பிடிச்சி அதை கொண்டு அப்படி நம்ம பார்க்கல. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தம்னால் அப்படி ஒரு அல்லாஹ் தேவையில்லைன்னு வருது. அந்த அர்த்தம் சொன்னால் அல்லாஹ்வுடைய கண்ணியம், அவனுடைய கிச்சகமான பப்புகள் இருக்குல்ல, அவ்வளவையும் தூக்கி மறுத்துட்டு இந்த ஒண்ணுக்கு இந்த அர்த்தம் செய்யணுமா, நேரடி அர்த்தம் செய்யணுமாங்கிறது தான். இதுதான் அளவுகள். இப்ப நம்ம உதாரணத்துக்காக சொல்றேன். இது நம்ம தான் சொல்றோம் சொல்றீங்கல்ல, இப்னு கசீர் இருக்காரு, அவரு வந்து மூத்த அவர் மூத்தசிலா கிடையாது, அவர் அஷாரியாவும் கிடையாது. அவர் வந்து ஒரு வழிகட்ட குரூப்ல உள்ளவர் அவரை சேர்க்க இயலாது. மனிதர் என்ற முறை சிறந்தப்பட்ட அரபு தப்சீர்கள்ல சிறந்த தப்சீர் எழுந்தவர் நம்ம சொல்லலாம். மனிதர் அவர்த்தையும் தவறு இருக்கலாம், நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி அவர்த்தையும் இருக்கலாம். அவதான் சொல்லலாமே தவிர அவரை எந்த குரூப்லயும் சேர்க்க இயலுமா? இப்ப நான் செஞ்சது அவர் செஞ்சிருக்காரு, அவரையும் நீங்க மோதிச்சலான்னு சொல்லல, நான் கேப்பன்ல அவர் செஞ்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்காரு கேட்டா, அதாவது முனாஃபிகீன யுஹாதிவுன் அல்லாஹ் வஹுவ ஹாதிவுஹும், இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்றாரு. இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, வலா ஷக்க அன்னல்லாஹ தஆலா லா ஹாதவு, அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது என்பதில் சந்தேகம் கிடையாது. இதுல என்ன வருது? முனாபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள், அவன் தான் அவர்களை ஏமாத்துறான், மோசடி பண்றான்னு வருது. அப்ப அல்லாஹ் வந்து லா யுஹாதவுங்கிறது சந்தேகம் இல்லைங்கிறார். இப்போ இன்னும் ஆலிம் பி சராயிர் வல்லமாயிர், எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையா ரகசியமானது அதுக்கு உள்ள மறைந்திருக்க அறிஞ்சிக்கிறான். முனாபிக்கீன முனாபிக்குகள் இருக்கிறாங்க, அவங்க மடமையின் காரணமாகவும் குறைவான அறிவு சிந்தனையின் காரணமாகவும் அண்ண அம்ரஹும் அவர் அப்படி கொண்டு வர்றாரு. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அல்லாஹ் ஏமாத்தலாம், அப்படி மனுஷனை ஏமாத்துற மாதிரியே அல்லாஹ் அப்ப நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப வசனத்தில் இருக்கிறது முனாபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாத்துகிற, நான் உதாரணத்துக்கு தான் ஒண்ணு சொல்றேன். இத வந்து உங்க யாரையோ அஷரின்னு சொல்ல மாட்டார்களோ அது மாதிரியான முஃபஸ்ஸிரீன்கள் ஏராளமான பேரு இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் கொடுக்கறாங்க. ஏன் கொடுக்கறாங்கன்னு கேட்டா, நேரடி அர்த்தம் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய அந்த தன்மைக்கு அது முரண்படும் அப்படிங்கறதுனால. அது போக இது வந்து அரபு மொழியிலையும் உள்ளது. இது எப்படி உள்ளதுன்னு கேட்டா, அதாவது இது முசாக்களா, இது இலக்கியத்துல அரபு இலக்கியத்துல வந்து முசாக்களான்னு சொல்லுவாங்க. எப்படி முசாக்களா வந்து, இப்ப வரம்பு மீறினா நானும் வரம்பு மீறுவேன் அப்படின்னு சொல்றோம். முதல் செஞ்சனா அதுதான் வரம்பு மீறுறது. ரெண்டாவது உள்ளது வரம்பு மீறல கிடையாது. உண்மையில வரம்பு மீறினால் அதுக்கு உள்ள பதிலடி வந்து வரம்பு மீறினா ஆகாது. நம்ம என்ன பழமொழி எப்படி பேச்சில் எப்படி சொல்லுவோம், நீ வரம்பு மீறினா நான் மீறுவேன் அப்படிங்கிறோம். மீறல உண்மையில, முதல்ல செஞ்ச அவன் தான் வரம்பு மீறான்,
நம்ம வரம்புக்கு உட்பட்டு நம்மள தண்டிக்க மாட்டோம். நல்லா பதிலடிக்க எல்லாம் தண்டிப்பானா? அப்ப அதுக்கு என்ன வார்த்தையை நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம், அரபிலையும் யூஸ் பண்றோம். ஃபமன் இஅத்தா அலைக்கும் ஃஅத்தது அலைஹி பிமிஸ்லி மா அத்தா அலைக்கும். உங்களுக்கு அவனான வரம்பு மீறினா அதே மாதிரி நீங்களும் வரம்பு பதிலடி கொடுங்க. நல்லா அங்க சொல்லணும். அவன் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவன் வரம்பு மீறினா நீயும் வரம்பு மீறு அப்படிங்கிறான். இப்ப வரம்பு மீறி நாங்க அர்த்தம் கொடுக்கறது, நம்ம வரம்பு வரம்புக்கு உள்ளே நிக்கிறோம், மீறலை, அது அனுமதி இல்ல. ஜாயிசா உள்ளது எப்படி வரம்பு மீறலாகும்? வரம்பு ஒரு எல்லை, ஹத்து, அது மீறவே இல்லையே. நம்ம அடிச்சா திருப்பி அடிக்கலாம், இது வரம்பு மீறலா? ஆனால் அந்த வார்த்தையை எல்லா மொழியிலும் யூஸ் பண்ணுவோம். இது அரபிக்கு மட்டும் உள்ளதும் கிடையாது, எல்லா மொழிகள்லயுமே அதே வார்த்தை திருப்பி போடுற அந்த அர்த்தத்துல வராது. நீ திமுறானதான் நானும் திமுறான பம்போம், இது நம்ம திமுறை கிடையாது. திமுருக்கு அடங்க மாட்டோம்னு அர்த்தம் செய்யணும். அப்படிதான் நம்ம நடக்கிற இப்படி திமுறாவும், திமுறா ஒருத்தர் நடக்கும்போது அதுக்கு கட்டுப்படுத்த மாட்டோங்கிறம, அதுக்கு நம்ம என்ன வார்த்தையை போடுவோம்னு கேட்டா, நீ திமுறா நடந்தா நானும் திமுறா நடப்பேன், நீ அயோக்கியத்தனம்னா நானும் அயோக்கியத்தனம்னு சொல்லுவோம், பேச்சில் சொல்லுவோம். அது உண்மையில அயோக்கியத்தனம்னு அர்த்தம் கிடையாது, உன் அயோக்கியத்தனத்துக்கு முறியடிப்பேன், இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் நம்ம வந்து எல்லா பாஷையிலும் இருக்குது. அப்ப இது வந்து குறைசிகளுடைய தெளிவான அரபி பாஷையில ஒரு வேதம். அப்ப அந்த மக்கள் இந்த வார்த்தை எப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்களோ அப்படிலாம் எல்லாம் பயன்படுத்துறான். எல்லாத்தையுமே நேரடி அர்த்தத்திலே செய்ய வேண்டு போனோம்னா அது வந்து அரபு மொழிய ஸ்டைலுக்கு தப்பு. எந்த மொழியில அப்படி செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள எந்த லாங்குவேஜ்லயும் எல்லா இடத்திலையும் நேரடி அர்த்தம் செய்ய வேண்டு சொல்லவே இயலாது. அது தமிழாக இருந்தாலும், ஆங்கிலமா இருந்தாலும், அல்லாஹ்வுடைய வேலையா இருந்தாலும், என்னுடைய உங்களுடைய புத்தகமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, இந்த நூலில் உள்ள அனைத்தும் நேரடி அர்த்தத்தில் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு குறிப்பு கொடுத்து ஒரு நூலும் உலகத்தில் மனிதனால் எழுத முடியாது. ஒரு மனிதன் 25 வருஷம் பேசணும், அவ்வளவு செய்யுமே நேரடி அர்த்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்ல முடியுமா? நேரடி அர்த்தத்தில் ஒரு 95% கூட மனிதன் வந்து நேரடி அர்த்தத்தில் பேசுவான். ஒரு 5% தோலை உரிச்சிருவேன்பா, என்ன தோலை உரிச்சிருவேன்னா அது அந்த தோலை உரிக்க அர்த்தம் இல்ல, தோலை உரிச்சா தண்டிக்கிறது அந்த வேற வார்த்தையில சொல்றான். இது மாதிரி கம்மியான அளவுல இருக்குது. அதுக்காக இதை வச்சுக்கிட்டு அதையே எல்லா இடத்துலயும் செஞ்சிடக்கூடாது. அது இடத்த நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நேரடி அது நம்ம எதனால இதை டைவெர்ட் ஆகணும்னு கேட்டா, ஆவணுங்கிறதுக்காக ஆகல, நம்மளும் நேரடி அர்த்தம் செய்யத்தான் முயற்சி பண்றோம். நேரடி அர்த்தம் கொடுத்தா ரொம்ப விபரீதம் வருது. அல்லாஹ் நன்றி செலுத்துறான், அல்லாஹ் எதுக்கு நன்றி செலுத்தணும்? நம்ம செஞ்ச வணக்கம் வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம கிடைக்குதா? நன்றி எதுக்கு செலுத்துவோம்? எதையா அடைந்தா தான் நன்றி செலுத்தணும். இப்ப நம்ம நன்றிக்கு தாவில் பண்றோம், மண்ணினை நன்றி செலுத்தலாம், அவ்வளவு அல்லாஹ் வந்திருக்கிறான். நம்ம தொழுகிற தொழுக நோன்பு எல்லாமே ஏற்கனவே செஞ்சதுக்கு நன்றி. இது அல்லாஹ் நன்றி செலுத்துவாண்டா? அல்லாஹ் நமக்கு என்ன? அப்ப அல்லாஹ் வந்து இந்த வணக்கத்தினால அவனுக்கு எதாவது கிடைச்சு போச்சா? நம்ம நோன்பு வச்சதுனால அவனுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைச்சா நமக்கு நன்றி செலுத்துவான். நல்ல வழக்கிங்க கொடுத்தீங்க, இந்த நோன்பு கொடுக்காட்டி நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னா செய்யலாம். அவன் எதுக்கு நமக்கு நன்றி செலுத்தணும்? ஒரு பிச்சை தான் நமக்கு தரக்கூடியது, பிச்சை தான் நமக்கு தராட்ட கூட கேட்க முடியாது. அப்ப அவன் பிச்சை போடுறவன் வந்து நன்றி செலுத்துவான்டா? அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன்லாம் சாக்கிரண்டு வருது. அது அவன் வந்து நன்றிக்கு, நீ நன்றியோட நடப்பதற்கு கூலி தருவான். நீங்க நன்றின்னு போட்டீங்க என்று சொன்னா அவன் முஹ்தாஜின்னு வந்துருது. நன்றினா ஓ அந்த தொழுகத்துக்கு தேவை, நம்ம வணக்கத்துக்கு தேவை, இது இல்லாட்டி அவனுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருப்பல இருக்கு, நமக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்படி வருமா இல்லையா? அப்ப நம்ம எந்த அளவுகோல வந்து பொதுவா நம்ம சிந்திக்கிறோம். இது எந்த ஒரு குரூப்பையும் சார்ந்தோ எந்த ஒரு குரூப்பையும் எதிர்த்தோ சிந்திக்கல. அல்லாஹ்வுடைய வேதம் தஸ்தீக் செய்யப்படணும். நம்முடைய ஒரு இலக்கிய தர்ஜுமா பண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கக்கூடியவன் இது பொய்ன்னு அவன் நினைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வை தப்பா நினைச்சிடக்கூடாது. இந்த ஒரு உணர்வு தவிர வேற எந்த உணர்வும் இல்லாததுலதான் நீங்க சொல்ற மாதிரி மோத்தசுலாக்கும் மறுப்பும் இருக்கும். அவர்களே சொன்ன நாள் நல்லது இருந்தால் அதுவும் இருக்கும். நல்லது இருந்தா காபீர் நல்லது சொன்னா கூட ஷைத்தான் வந்து ஆயத்தில் குர்சியை சொல்லும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆயத்தில் குர்சி சூஹுரைராக சொல்லும் பொழுது அவன் சதக்கக்க ஓகேண்டாங்க, அவன் உள்ளதான் சொல்லியிருக்கிறான். ஆனா அவன் பையன் உனக்கு சொன்னது வந்து உண்மைதான் சொல்லுவாங்கல்ல. அபு ஹுரைராட்டில் குறிச்சி அவன் சொல்லிக் கொடுப்பான்ல அந்த சதகத்தில் அந்த ஹதீஸ்ல வரும்ல. அப்ப ஷைத்தான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆள்கள் நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, ஷைத்தானே நல்லது சொன்னா கூட ஓகே, அவன் ஷைத்தான் தான், அதுக்காக அவன் சொன்ன நல்லது என்ன நம்ம மகன் இதுதான். இதனாலதான் நீங்க அந்த 6 நம்பர் குறிப்பிட்ட எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக நீங்க கொடுத்தா அல்லாஹ்வுடைய அந்த சிபத்தை பாதிக்கும். இதுதான்.
இதுல உங்களுக்கு திருப்தி இருக்கா? இன்னொரு அதுல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் உண்டு. இது இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் தான் சரி, அதெல்லாம் உதாரணமா அல்லாஹ் தஆலா இதுல கரு காட்டுகிறான் அந்த மாதிரியான சில வசனங்கள் இருக்கு. ஆறாம் நம்பர் குறிப்பிலேயேவா குடுத்திக்கிற நீ எல்லா வசனங்களையும் சில இடங்கள்ல வந்து அப்ப இறைவன் சபிக்கிறான் என்ற உதாரணத்துக்கு இறைவன் சபிக்கிறான் வசனம் வருது. ஆமா ஆமா ஆமா. அதை வந்து நீங்க தண்டனை கொடுக்கறதா வழங்கப்படுத்தி அதையும் கொஞ்சம் வழங்கப்படுத்திட்டீங்க. அதாவது